காவல்துறை சித்திரவதை லாக் அப் மரணங்கள் போன்ற காவல்துறையினருக்கு எதிராக புகார்களை கொடுக்க அனைத்து மாநிலங்களிலும் காவல்துறை புகார் ஆணையம் அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் காவல்துறை சீர்திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினருக்கு எதிராக புகார்கள் அளிக்க மாநில மாவட்ட அளவில் புகார் ஆணையங்கள் அமைக்கப்பட்டன மாநில அளவில் உள்துறை செயலாளர் தலைமையில் டிஜிபி மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் உறுப்பினர்களாகவும் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உள்ளதாக கூறி மக்கள் நீதி மய்யம் கட்சி வடக்கு மற்றும் கிழக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் ஏ ஜி மௌரியாவும் காவல் புகார் ஆணையங்களை அமைக்க கோரி சரவணன் தட்சிணாமூர்த்தி என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் இந்த செய்யப்பட்டன மனுக்கள் தலைமை நீதிபதி முனிஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி என் மாலா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது உயர் அதிகாரிகளுக்கு எதிராக புகார்கள் வந்தால் அவர்களே எப்படி விசாரிப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பியதுடன் புகார் ஆணையம் அமைத்த சட்டத்தில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி திருத்தம் செய்யாவிட்டால் அதை ரத்து செய்யப் போவதாகவும் தெரிவித்தனர் சட்டத்தில் திருத்தம் செய்ய தொடர்பாக அரசு தெரிவிப்பதற்கு இறுதி அவகாசம் வழங்கி வழக்கை இன்றைக்கு ஒத்திவைத்தனர்